விரைவுச் செய்திகள். தமிழ்நாட்டில் பள்ளிகளில் 9, 10, 11, 12 வகுப்புகள் தொடங்க உள்ள நிலையில் பள்ளிகளின் கொரோனா பெருந்தொற்று சார்ந்த நிலையான செயல்முறை நடவடிக்கைகள் குறித்து அரசு குறிப்புரை வழங்கியுள்ளது. இதன்படி பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. பள்ளிகளில் சமூக இடைவெளி அனைவராலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். பல்வேறு வகுப்பு மாணவர்கள் உள்ளே வருவதற்கும் வெளியே போவதற்கும் கால இடைவெளி அமைத்து செயல்பட வேண்டும். வகுப்பறைகளில் இருக்கைகள் பொதுவான சமூக இடைவெளிகளில் அமைக்கப்பட வேண்டும். மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள், சமுதாய உறுப்பினர்கள், விடுதி ஊழியர்கள் அனைவரும் பெருந்தொற்று சவால்கள் குறித்து தங்கள் பங்கு பணிகளை அறிந்து செயல்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். தூய்மை நடவடிக்கைகள் தினந்தோறும் மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற விரிவான ஆலோசனைகள் அந்த அரசு குறிப்புரையில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுக்கு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. தமிழகத்தின் தோடா எம்பிராய்டரி, பவானி ஜமுக்காலம், ஆரணி சில்க் ஆகியவற்றுக்கான அஞ்சல் உரையை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை தலைமை பொது தபால் துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் முதன்மை செயலாளர் கே மதிவாசன் பங்கேற்று அஞ்சல் உரை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கோஆப் டாக்ஸ் மேலாண்மை இயக்குநர் டி பி ராஜேஷ், தாக்கோ பொது மேலாளர் பி காந்திமதி, தலைமை அஞ்சல்துறை தலைமை அதிகாரி பி செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மா உற்பத்தி செய்யும் மேம்பட்ட தொழில்நுட்பம் குறித்த ஒருநாள் கருத்தரங்கு கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் வேளாண் மண்டல ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி தொடங்கி வைத்தார். இதில் உயர் நடவு செய்யப்பட்ட மாமரங்களை கிளை மேலாண்மை செயல்முறைகளும் உயிர் உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்கும் முறைகள் குறித்தும் விவசாயிகளுக்கு நேரடி செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. லடாக் யூனியன் பிரதேசத்தில் லே பகுதியில் 1971 பாகிஸ்தானை இந்தியா வெற்றி கொண்டதன் நினைவாக ரன் ஃபார் ஃபன் எனும் ஓட்டப் போட்டி நடைபெற்றது. இதில் அம்மண்டலத்தில் உள்ள தீ மற்றும் தீ தடுப்பு வீரர்கள் கலந்து கொண்டனர். அப்பகுதியில் தீ தடுப்பு மண்டல தலைவர் ரமாமேனன் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த ஓட்டம் கலோனல் ஜோனம் பேங்க் ஸ்டேடியத்தில் தொடங்கி ரின்சன் ஆடிட்டோரியம் வரை நடைபெற்றது. இந்த ஓட்டத்தில் படை வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய கடலோர காவல்படை கப்பலான INS ட்ரிகன் ஜெர்மன் போர்க்கப்பலான பஹ்ரைன் இணைந்து ஏமன் வளைகுடா பகுதியில் கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஜெர்மன் நாடுகளின் கப்பல் படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும், இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் கொள்ளை தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையிலும் இந்த கூட்டுப் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.